திருடாதே பாப்பா திருடாதே, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாது. என்னண்ணா கூப்பிட்டீங்களா? ஆமா, என்ன சீரியல் செட்ல இருந்து நாலு பல்ப காணோம் வெடிச்சு போச்சுங்க. வெடிக்கிறதுக்கு இது என்ன பலூனா? என்ன வாயில அசு போடுற? மிட்டாயிங்க. மிட்டாயே? நாலு மிட்டாயே சரிதான். நாலு பல்ப திருடி நாலு மிட்டாய் வாங்கி தின்றுக்கிறேன். இப்படி தினம் நாலு பல்பா திருடனா நான் கடை எடுத்து மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். ஏண்டா திருட்டு போயில? இங்க பாருங்க, திருடகிட்ட பேசாதீங்க. இதெல்லாம் ஒரு திருட்டா? இதெல்லாம் எனக்கு சிம்பிள்ங்க. ஓஹோ, இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் செட் திருடிட்டு போயிருவியா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம ஊர்ல முகமுடி கொள்ளக்காரங்க கோயில கொள்ள அடிக்கிறாங்க, அங்க கொள்ள அடிக்கிறாங்க, இங்க கொள்ள அடிக்கிறாங்க. அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? வர சொல்றா, வர சொல்றா, நாலு பேரை வர சொல்றா, நானூறு பேரை வர சொல்றா, நாலாயிரம் பேரை வர சொல்றா, நாலு ஜில்லாவே திரண்டு வர சொல்றா. நான் என்ன அவ்வளவு தைரியம் இல்லாதவனா? ஒத்த கம்பெடுத்து நான் சுத்திய சமாளிப்பண்டா. கம்பா? ஏன், நீ என்ன கடப்பாறையே சுத்துவியா? எங்க கொடுத்து பாருங்க. கம்பா? கம்பத்தான். முறையா கத்துட்டோம் போல இருக்கு. என்ன அளந்து பாக்குற? கம்புல ஒரு இன்ச்சு கம்மியா இருக்க கூடாது, சுத்த முடியாதுனே. ஆமா, அடுத்தவங்க பாக்கணும்ல, முறையா கத்துக்கிட்டுவா. சுத்த நல்லா பாத்துக்கங்க. கம்பு சுத்தத என்ன விட யாராவது இருக்காங்களா? பாத்துக்கங்க, எப்படி சுத்த பாத்துக்கங்க. இதே மாதிரி யாரும் சுத்த முடியுமா? கணக்கு எடுத்துக்கங்க. என்ன மாதிரி யாராவது சுத்த முடியுமா? இந்தியாவிலேயே இந்த மாதிரி யாரும் சுத்த முடியாது. பெரிய சுத்து. நான் கம்பு சுத்தி நீ பாத்தது இல்லையா? இல்லையா? கம்ப எடுக்கிற விதை இருக்க, அப்படி எடுத்து இப்படி சுழட்டி போட்டா மறுபடியும் திரும்பி வந்த சோரி நான் எடுக்கிற மாதிரி அடிச்சிருவேன். அப்படியே பஸ் பிடிச்சி ஓடி போயிரு. பங்களா நாய், என்ன சைக்கிள் வீலுக்கு ஜாதகம் பாக்குறியா? என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. எதையாவது பண்ணு. என்னடா பழைய இரும்பு தட்டுற மாதிரி தட்டுற? பெண்டு எடுக்கிறேன். சைக்கிளுக்கு சொந்தக்கார வந்தா என்ன பெண்டு எடுத்து வேண்டாம். ஆடுவா என்ன கவுண்டரா, சும்மா வந்துருக்கீங்க? அதுக்காக வந்து சொரிஞ்சு விட சொல்றியா? இல்ல, ரெண்டு நாளா அந்த பெட்ரூமா சரிய மாட்டாங்க, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுங்க. வேணாம்ப்பா, நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூமாக்ஸ் எல்லாம் ரிப்பேர் பாக்குறது இல்ல. நான் ரிப்பேர் பண்றேன். வேணாம்டா, பெட்ரூமாக்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது, சொன்னா கேடு. அப்பா அனுப்போ. என்னமோ இலவசம் பண்ணி தர மாதிரிதான். அடேங்கப்பா, ரொம்ப சலிச்சுக்கிறாரியா இவரு. ஏங்க, சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுத்துருங்களா? இல்ல, விலை கொடுக்கறது. விலை கொடுக்கறது கேக்குறீங்க? சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்கறது தான். கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, சடங்குக்கு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாய், ஒவ்வொன்னுக்கு தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபாய். கேக்கலையா? இல்ல, ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபாய். கேக்கலையா? போடா பிஸ்கோத்து. என்னண்ணா நீங்க, ஆடி மாசம் வந்து கிராக்கி விட்டாதீங்கண்ணா. போடா, கத்தி கத்தி தொண்டை வீங்கி போச்சு. இன்னும் கொஞ்சம் பேசுங்க. அதாவது கல்யாணத்துக்கு 500 ரூபாய், காது குத்துக்கு 500 ரூபாய், சடங்குக்கு 500. போடா வெண்ண மகன. என்னண்ணா நீங்க தொழில் பண்றீங்க? இருங்க. என்ன பண்ண போற? உனக்கு தெரியாது. ஆமா, இப்படி ஒரு போட பிழைக்கணுமா? இந்தாங்க ஆரணி பக்கத்துங்க. கரெக்டா? ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3 4. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கேக்கலையா? எத்தனை பாயிண்ட் வச்ச? 5ண்ணே. போடா, போய் 5 பாயிண்ட் வச்சுட்டோம். வச்சிட்டேன். எத்தனை பாயிண்ட்? 10. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கேக்கலையா? டேய், இனிமே பாயிண்ட் இருக்கு? இனிமே பாயிண்ட் இல்லண்ணே. இல்லையா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? சரி, நீ கொஞ்சம் பேசுற, படிக்கலங்க. பேசுங்க. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? போங்க சார், நீங்க விளையாடுறீங்க.
ஏண்டா ரிக்கார்ட் நக்கற? எனக்கு பிடிச்ச பாட்டுண்ணே. உனக்கு பிடிச்ச பாட்டுனா ஜனங்களுக்கு பிடிக்க வேண்டாமா? எல்லாருக்கும் பிடிக்கும்ண்ணே. இப்போ உனக்கு ரிக்கார்ட போடணும், போட்டு தொலை. நான் ரிக்கார்ட போடுறேன். டேய் இந்த பாட்டு எதுக்குடா போட்டு நீ? நே நல்ல பாட்டுண்ணே. டேய் எடுறா அண்ணே, அருமையான பாட்டுண்ணே. டேய் சொன்னா கேளுடா அண்ணே. சிலுக்கு பாட்டுனே நல்லா இருக்கும். அய்யோ அந்த பாட்டு எடுறா. சொன்னா கேளுங்க அண்ணே. சொன்னா கேளுடா. ரசிக்கவே தெரியல. வாங்க எடுறா அண்ணே. வாங்க மகளா நான் எடுறா. வாங்க அண்ணா எடுறா. அதை சீக்கிரம் வாங்க. ரசிக்க போறேன். என்ன அப்பற மாட்டி விட்டுட்டாங்க. மறுபடியும் அம்மா கண்ணு போரி பறக்குதுரா. எவனுக்கு வேணும் இந்த பொழப்பு? சாமி அதை எடுத்துடுறா. இன்னும் முடியல. சொன்னா கேளுங்க. நீ சொன்னா கேளுடா, எடுத்துடுறா. முடியாதுடா. முடியாது என்னங்க அண்ணா இப்படி ஓடுறாரு? என்னங்க கிணத்துல ஒரு பத்து வாடி தண்ணி எடுத்து கொடுக்க முடியல? இவர் எல்லாம் ஒரு ஆம்பளை. கிணறு ரொம்ப ஆழமா இருக்குமோ? என்னடா அது, ஒரு ரூபாய் அனாதையா கிடக்குது, யாரையுமே காணோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ரூபாய் தெருவில் இருந்து எடுத்தா பணத்திலேயே பொருளாம்னு சொல்லுவாங்க. பொன்மகள் வந்தாய் கோடி தந்தாய். என்ன நடவடி சுத்திட்டு இருக்கீங்க? முண்டக்கண்ணி மாரியம்மனுக்கு வேண்டுதல் போறோம். என்ன கவுண்டர நடுரோட்ல நிக்கிறீங்க? என்ன கேட்ட? நடுரோட்ல நிக்கிறீங்கன்னு கேட்டேன். சரி உட்கார்ந்துக்கிறேன். என்ன உட்காந்துட்டீங்க? சரி படுத்துக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? என்னமோ ஆகி போச்சு, போங்கடா. என்னமோ ஆச்சு உங்களுக்கு? நல்ல வேலை போயிட்டான். இப்ப எடுத்தா தான் இந்த வழியா தான் வந்தேன். எப்படியும் இங்கதான் கிடக்கணும். என்ன தேடுற? ஒரு ரூபா காணும். ஒரு ரூபா காணுமா? இங்க வா. எப்ப காணாம போச்சு? போன மாசம். ஏன் போன வருஷம் காணாம போனது இப்ப தேடக்கூடாது? திரும்படா. ஒரு ரூபாய் எடுக்க விட மாட்டேங்கிறானுங்களே. கவுண்டர் ஏன் நின்னுட்டு இருக்காரு? தெரியலையே. என்ன கவுண்டர் நடுவுல நின்னுட்டு மேல பாத்துட்டு இருக்கீங்க? ராக்கெட் ஒன்னு பறக்குது. அதுவும் எத்தனை சோடு பறக்குது? நம்ம ஊருக்கு மேல பறக்குது. மூணு பேர் தொங்கிட்டு வேற போறானுங்க. அப்படியா? என் கண்ணுக்கு ஒன்னும் தெரியலையே. ஐ பாக்குறான் பாரு. உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்லையே. என் கண்ணுக்கு தெரியுது. எங்க? அங்க பாரு, சந்து பக்கமா போறாங்க. போகடி. இவனுல கட்டிட்டு குடும்பம் நடத்தின அவனுக்கு விளங்குவானுங்களா? என் பேச்சு கட்டிட்டு சந்துக்குள்ள போறாங்க பாரு. ஒரு ரூபாய் எடுக்கிறதுக்குள்ள சந்திர மண்டலத்துக்கே போயிடலாம் போல் இருக்கு. ஐயோ ஐயோ, நிறுத்தீங்க, நிறுத்துங்க. யாரையாது? நான் தான். அழனே, நம்ம கவுண்டரு இன்னும் நடவடிக்கை படுத்திருக்கீங்க. அப்படிதான் படுத்திருப்பேன். யோ போக வேண்டாம். எந்திரிக்கா அந்த பக்கம். யோ பணம் போகணும்னா பணம் தந்துச்சு போக சொல்லுங்க. நான் எந்திரிக்க மாட்டேன். என்ன விளையாடே நீ? செத்தது யாரையா? வேற யாரும் இல்ல, நம்ம குப்பசாமி தான். ஓ குப்பசாமியா? ஆமா. செத்து போயிட்டானா? ஆமா. குப்பசாமி செத்தா நான் குப்புறப்படுத்துக்கிறேன்னு வேண்டுதல். வேணா எல்லாரும் என் மேல ஏறி போங்க. யோ எந்திரியா? முடியாதுரா. அப்புறம் என்ன, அவரை மிதிச்சுக்கிட்டே போவோம். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். வாங்க வாங்க வாங்க. தாங்க மாட்டேன். கூடத்தை வேற வச்சுட்டு நிக்கிறாங்கல்ல அம்மா. எல்லாரும் போயிட்டாருங்களா? அரங்கோப்பா என்ன நோட்டு நகருது. நீ எங்க போனாலும் உன்ன நான் விட மாட்டேன். ஏய் இரு. ஏய் இரு. கொஞ்சம் நில்லு. அட நில்லு. ஆனா அடப்பாசிக்கு போறந்தவனே நீயா? அன்றே சொன்னேன், நினைவிருக்கிறதா? பழிக்கு பழி வாங்குவன் என்று. எப்படி எமது திருவிளையாடல்? ஆட நன்றி கேட்ட நாய்க்குட்டி. ஒத்த ரூபாய்க்காக புறம் தூக்கிட்டு போறவன்லாம் என் முதுகுல மிதிச்சு வீங்க வச்சுட்டான்டா.
இன்றே சொல்கிறேன், என் திருவிளையாடலை பார். அந்த பொண்ணு சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உன்ன நான் பொணமாக்கி அனுப்புறேன்டா. கையால் அடிச்ச பத்தாதே கட்டகம் படிச்சு பாரு, உன தட்டி விடுறாள். முன்னெல்லாம் அப்பா அம்மா பொண்ண பார்த்து ஊரை கூட்டி விருந்து நடத்தி கல்யாணம் நடத்துவாங்க, மைக் செட்டு வாடகைக்கு எடுப்பாங்க, சீரியல் செட்டு வாடகைக்கு எடுப்பாங்க. இப்ப அப்படியே நடக்குது, கண்ட கண்ட இடத்துல பொண்ணுங்க கைய புடிச்சு இழுத்துட்டு போய் கபால் கபால் தாலியை கட்டிடுறானுங்க. எப்படி செட் எடுப்பானுங்க? பேசாம இந்த ஊரை விட்டே போயிடலான்னு நினைக்கிறேன். வேற ஊருக்கு போனா நல்லா இருந்துருமே. என்ன கவுண்டர் ஜோடியா கிளம்பிட்டீங்க? அடுப்பு வந்து பிரிச்சுறேன். இந்த ஊர்ல ஜோடியா போனா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. நாலு பேர் நின்னு பேசினா கலைச்சிருவீங்க. தியேட்டருக்கு வந்தா என்ன சினிமாவுக்கு வந்தீங்களாம் பீங்க, ஹோட்டலுக்கு வந்தா என்ன சாப்பிட வந்தீங்களாம் பீங்க, மரமேறவனை பார்த்தா என்ன மரமேறீங்களா அப்படிம்பீங்க. ஏண்டா ஆதி மனுஷனாவே இருக்கிறீங்க? கொஞ்சம் நாகரிக காலத்துக்கு வாங்கடா. என்ன பாரு, என்ன பாருனா உன்ன பாக்குறான். சிரிக்காது, அங்கேயே நின்றுவான். போட, எனக்கும் ஜோடி கிடைக்கட்டும். உனக்கு ஜோடி கிடைக்காது, ஊருக்கா ஜாடி தான் கிடைக்க. வலிச்சு நக்கிட்டே போ. போட போட. ஏண்டா பேக் அடிக்கிறீங்க? இங்க வாங்கறே, இங்க வந்து பாருங்க. வாங்க வாங்க சீக்கிரம். நூறு ரூபா எடுக்காத. சரியில்லை, சடனாய் குறுக்க வந்துருச்சு.